பரங்கிமலையில் ரயில் முன் தள்ளி கொலை செய்யப்பட்ட மாணவி சத்யஸ்ரீ மற்றும் அவரின் தந்தை மாணிக்கத்தின் உடல்கள் தகனம் செய்வதற்காக பழவந்தாங்கல் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பரங்கிமலையில் ரயில் முன்பு தள்ளி கொலை செய்யப்பட்ட மாணவி சத்யஸ்ரீனுடைய உடல் அவருடைய மரணம் கொண்ட அதிர்ச்சியை தாங்க முடியாமல் விஷமருந்து தற்கொலை செய்து கொண்ட அவருடைய தந்தை மாணிக்கம் இருவரது உடலும் இறுதிச் சடங்கு முடிக்கப்பட்டு வீட்டிலிருந்து இறுதி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பழவந்தாங்கல் மின்மயானத்திற்கு தற்பொழுது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இங்கு இந்த இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு இன்னும் சில மணி நேரத்தில் வந்து அவருடைய இருவது உடலும் தகனம் செய்ய அவருடைய குடும்பத்தின் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த மாணவியினுடைய தாய் மாமன் சீனிவாசன் என்ற அந்த காவலர் தான் இருவருக்குமே வந்து இந்த இறுதிச் சடங்குகளை வந்து செய்கிறார். அவருடைய குடும்பத்துல அவருடைய சகோதரர்கள் யாரும் இல்லாதனால அவரை வந்து இறுதிச் சடங்கு வந்து மேற்கொள்கிறார். இவருடைய தாயார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இப்ப வந்து இறுதியில் தான் வந்து இந்த விவரம், அதாவது குறிப்பாக அவருடைய தாயாருக்கு அவருடைய கணவர் உயிரிழந்த தகவலை வந்து இறுதிச் சடங்கு முன்பாக தான் வந்து தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாணவியினுடைய மரணம் தந்த அதிர்ச்சியில் இருந்த அவருக்கு, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு இறுதியில் தான் அவருடைய கணவருடைய மரணத்தையும் தெரிவித்தார்கள். எனவே நீண்ட நேரம் அவருடைய வீட்டிலே வைக்கிறாமல் ஒரு 30 நிமிடங்கள் அவருடைய அந்த காவலர் குடியிருப்பிலே வைத்துவிட்டு உடனடியாக இறுதிச் சடங்கை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.